சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த அத்தியாவசிய பொருள் அவசர சட்டம் இருக்கு. இந்த அத்தியாவசிய பொருள்கள் எல்லாம் இல்லைன்னு நீக்கியதுனால வெங்காயம், தக்காளி, பருப்பு, இந்த இந்த பொருட்களை விவசாயிட்ட இருந்து ஒரு முதலாளி வாங்குவான். இப்போ நாம் நெல் அறுவடை செய்கிறோம் அல்லது தக்காளி விளைய வைக்கிறோம், ஒரு பருவத்துக்கு தான் தக்காளி விளையும். அப்போ நம்ம விளையிற நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு கிலோ தக்காளி 10 ரூபாய்க்கு கொடுத்துருவோம் அல்ல 20 ரூபாய்க்கு கொடுத்துருவோம். அவன் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் அந்த குளிர்பதன கிடங்கு, அந்த உணவு பாதுகாக்கிற கிடங்களை வச்சு பதப்படுத்தி வச்சு அப்படியே வச்சிருப்பான், ஸ்டோரேஜ் பண்ணி வைப்பான். அது மாதிரி பருப்பு, உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாத்தையும் பதுக்கி வைப்பான். ஒரு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை உருவாக்குவார்கள். உங்களுக்கு உதாரணமா சொல்ல பாருங்க, என்ன பண்ணுவான்னா உங்களை எப்படி மனநிலைக்கு தள்ளுவான்னு பாருங்க. பெட்ரோல் விலையை ஏற்றிடுவான், டீசல் விலையை ஏற்றிடுவான், நம்ம போராடுவோம். அவனுக்கு வேண்டியது 3 ரூபா, ஆனால் விலையை எப்படி ஏற்றுவான், 5 ரூபா ஏற்றுவான். விலையை குறைக்க வேண்டும், விலையை குறைக்க வேண்டும் நம்ம போராடுவான். மக்களின் போராட்டத்துக்கு செவி சாய்க்கிற மாதிரி சாச்சு 2 ரூபாய் குறைச்சு அவனுக்கு வேண்டிய 3 ரூபாய் அப்படியே வச்சுக்குவான். கவனிச்சுக்கணும், இதைத்தான் பல பிரதேசம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நாளாக இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுவான், செயற்கையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாட்டை உருவாக்குவான். நீ அவசரமா அலுவலகம் கிளம்பிட்டு இருப்ப, எரிபொருள் இருக்காது, ஒவ்வொரு எரிபொருள் வங்கியா போய் கேட்ப, ஸ்டாக் நகையே, ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் இல்லை, இங்க இல்ல, கையாட்டிக்கிட்டே இருப்பான். நீ அடுத்த பெட்ரோல் இப்படி போயிட்டே இருப்ப, எங்கேயாவது போய் ஒரு கிலோ ஒரு லிட்டர் பெட்ரோல் 200 ரூபாய்னாலும் போட்டு தொலையா அப்படின்ப, உன்னை அந்த மனநிலைக்கு தள்ளிடுவான். எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்ல, 1 லிட்டர் கொடுத்துரு, அந்த நிலைக்கு தள்ளிடுவான். அது போல என்ன பண்ணுவான், உணவை வாங்கி, அத்தியாவசிய உணவுப் பொருளை வாங்கி சேமித்து பதுக்கி வைத்துக் கொண்டு செயற்கையான ஒரு தட்டுப்பாட்டை இந்த முதலாளிகள் உருவாக்குவார். உருவாக்கிய பிறகு நீ 20 ரூபாய்க்கு வித்த தக்காளியை 200 ரூபாய்க்கு விற்பான். இது நடக்குதா இல்லையான்னு நீ எழுதி வச்சுக்க, நடக்கும். 100 நாள் வேலை திட்டத்தில் 100 ரூபாதான், அது 40 ரூபா கமிஷன் போக 60 ரூபாதான். அவன் எங்கிட்டா 200 ரூபா கொடுத்து தக்காளி வாங்கி சாப்பிடுறது? 45 கோடி மக்கள் அன்றாடம் காட்சிகள் என்று நீயே சொல்றிய, அவன் எப்படா வாங்கி சாப்பிடுவான்? பருப்பு கிலோ 1000 ரூபா, வெங்காயம் 200-300 ரூபாம்பா. இது நடக்கும். அத்தியாவசிய பொருள் என்று இருந்தால் உணவு பதுக்கல் சட்டத்தில் அவன் மேல நடவடிக்கை எடுக்க முடியும். அத்தியாவசிய பொருள் இல்லை என்று நீக்கிவிட்டால் எவ்வளவு நாளும் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள முடியும், எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதாவது ஒரு பைத்தியக்காரன், எல்லாருமே பைத்தியம் இல்லாதவனை பார்க்கும்போது அவனும் பைத்தியம் தான் நினைச்சுக்கிறான். அது மாதிரி இந்த பைத்தியக்காரங்க நம்ம எல்லாருமே பைத்தியக்காரன் நினைச்சுக்கிட்டு வேலை செஞ்சிருக்கான். ஒரு திட்டத்திலேயாவது ஒரு தொலைநோக்கு இருக்கு, ஒரு ஆழ்ந்த தெளிந்த சிந்தனை, பார்வை, மக்கள் நலன் அதில் இருக்கு, ஏதாவது சொல்லுங்க. இதுதான் அங்கே இருக்க பிரச்சனை. அதுக்கப்புறம் இந்த ஒப்பந்த விவசாய சட்டம் இருக்கு, மூணாவது சட்டம். இங்கே தம்பியெல்லாம் கூட பேசினா, துருவன் தம்பி, ஹுமாயின், கவிஞன் தம்பி எல்லாரும் பேசினாங்க. அதில் என்னென்னா, நிலத்தை வந்து கூட்டுணைவு முதலாளிகள்கிட்ட நம்ம ஒப்பந்தம் போட்டணும். அவன் என்ன பயிரிட சொல்கிறானோ அதான் நம்ம பயிரிட முடியும். இவங்களுக்கு எப்படின்னாப்பா, நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நாட்டுக்கோழி தேவைப்படுது, நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு நம்ம எல்லாரும் விரும்புகிறோம். இயற்கை வேளாண் முறையில் விளையிற தக்காளி, வெண்டைக்காய்க்கு நம்ம அலையிறோம், நம்ம தேடுறோம். ஆனால் உற்பத்தி அதுக்கு ஈடு கொடுக்க முடியல, மக்களின் தேவைக்கு ஈடு கொடுக்க முடியல. அப்போ ஒரு கிலோ தக்காளி தேவைக்கு 10 பழத்தை கொண்டாந்து 10 பழத்தை விளை வைக்கிறது இல்லை, ஒரே பழத்தை 1 கிலோ வாங்கிடுவோம் ஊசியை போட்டு. புரியுது, நான் சொல்கிறது விளங்குது இல்லை. சொரக்கா பூசணிக்காய் தண்ணி இருக்கு, பூசணிக்காய் பெருசா இருக்கு. புரியுதா? இப்ப நாட்டுக்கோழி சாப்பிடணும்னு நம்ம எல்லாம் மக்களுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு. நாட்டுக்கோழி சாப்பிடணும், நாட்டுக்கோழின்னு போட்டா நாட்டுக்கோழியே அவனால உற்பத்தியை பெருக்க முடியல, அதுக்கு ஒரு டூப்பை போட்டு பண்ணக்கோழியா கொண்டாந்துட்டான். அதுவும் பார்த்தா நாட்டுக்கோழி மாதிரியே இருக்கும். ஐயோ, என்ன பார்த்தா அம்மா எவ்வளவு காலத்துக்கு தான் கத்துறது, ஒன்றும் புரிய மாட்டேன். அதனால இவங்க நோக்கமே என்னன்னா, இந்த சட்டத்தின் மூலம் இது ஒன்று தான் தற்சார்பில் இருந்தது. உழவர்கள் வந்து தங்கள் குடிகள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் நிலத்தை வச்சு விளைய வச்சு அவன் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தான், அதில் அடிக்கிறான், அதில் கை வைக்கிறான்.
எங்கெங்க முதல்ல அடிச்சான், மாடை அடிச்சான். மாடையை அடிக்க வேண்டிய தேவை இருந்தது. இங்க பாருங்க நல்லா கவனிங்க, பச்சை புரட்சி. நம்ம அப்பா பெரியதகப்பன், நம்ம அப்பா நம்மாழ்வார் சொல்லுவாங்க, மகனே பச்சை புரட்சி பச்சை புரட்சின்னு நான் விஞ்ஞானம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ரொம்ப நாள் கழிச்சு தாண்டா தெரியுது அது விஞ்ஞானம் இல்லை வியாபாரம்னு. அதெல்லாம் கவனிச்சுக்கலாம். ஆமா, இது ஒரு பெரிய வரலாறு பாருங்க. என்னோட அவன் இரண்டாம் உலக போர்ல வெடிக்காத வெடிவிப்புகளை எல்லாம் உரமா பண்ணிடுவோம்னா, அது என்ன பண்ணலாம், உரமா பண்ணிடுவோம். பண்ணி எங்க சந்தப்படுத்தலாம், தெற்காசியாவுக்கு போ, எங்க இந்தியா மாதிரி பெருநாட்டில் போ. அவன் என்ன பண்ண, இங்க வந்து இந்த மாதிரி ஆளுகளை வச்சுக்கிட்டு வேளாண் பல்கலைக்கழகங்களில் போய் இதை அப்படி பேசி பேசி சந்தைப்படுத்த ஆரம்பிச்சான். நம்மள்கிட்ட இருந்த பாரம்பரிய நெல் வகைகள் வந்து இவ்வளோ உயரத்துக்கு இருக்கும், சாஞ்சு கிடக்கும், காத்தடிக்கும் போது பருவத்தில் இப்படி சாஞ்சு கிடக்கும், குனிஞ்சு அறுப்போம். அப்ப என்ன பண்ணா, இந்த வெடிவிப்பை கொண்டாந்து உரத்தை போடும் நல்லா விளையும்னா, போட்டா அந்த உரத்தை நம்ம இது ஏத்துக்கல, சரியா விளையில. அப்போ உன் விதை சரியில்லை, நான் ஒரு விதை தாரேன்ட்டான். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம பாரம்பரிய நெல் வகை கரடஞ்சம்பா மாப்பிளச்சம்பா இப்போதான் நம்ம பிள்ளைங்களை மீட்டு எடுக்கிறாங்க. அதை ஒழிச்சான், ஒழிச்சிட்டு குட்டப்பயிரை கொண்டாந்தான். இது 90 நாளில் விளைஞ்சிடும், 5-8 5-20 சின்னதாக கொண்டு வந்தான். வரப்பு உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயர்வான். இது நம்மளுடைய பாட்டு. இவன் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, குனிஞ்சு அறுத்த உழவன் விவசாயி முட்டிக்கால் போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கான். ஏன், வரப்புக்கு மேலே நெல் வரல, குட்டையாச்சு, ஏமாத்திட்டான். இப்போ அவன் கொடுத்த விதைக்கே இந்த உரம் நல்லா போய் சேருது. ஒரு மண்புழு என் உடன் பிறந்தார்களே, தன் ஆயுளில் தன் வாழ்நாளில் 40,000 முறை உழுகுதுங்கிறான். மேல தின்னுட்டு கீழே போய் மண்ணை போட்டு, கீழே தின்னுட்டு மேல வந்து மண்ணை போட்டு, 40,000 முறை ஒரு மண்புழு உழுகுதுன்றான். அதனாலதான் நான் என்ன சொல்றேன், மண்புழு கூட மனித வாழ்க்கைக்கு பயன்படும், மதமும் சாதி ஒரு மயிரும் பயன்படாது. அதை புரிஞ்சு கொள்ளுங்க. நுட்பமா கவனிச்சிங்கன்னா, ஒரு மரப்பட்டை அப்படி கிழிச்சிங்கன்னா பல லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குதுங்கிறாங்க. இது மண்ணு கிடையாது, மண்ணு கிடையாது, பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களின் திரட்டு, அதான் மண்ணு. புதைச்சிரும் எப்படி, நீங்க அப்படி மண்ணோடு மண்ணா போயிடுறீங்க. கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிர்கள் அப்படியே சாப்பிட்டுது. ஒரு செடிக்கோ ஒரு மரத்திற்கோ ஒரு பயிருக்கோ நீ தண்ணீர் விட்டால் அந்த தண்ணீரை அது உணவாக எடுக்க முடியாது. அப்ப எது எடுத்து கொடுக்குது, அதன் வேருக்கு கீழே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத நுண்ணுயிரிகள். அந்த நுண்ணுயிரிகளை எது செய்து, இந்த ரசாயன வேதி உரங்கள் கொன்னுட்டது. மீன் குடிக்க கம்மா நிறைஞ்சிருக்கும் தம்பியில, மீன் குடிக்க ஓடி போய் இந்த குச்சிக்கிட்ட கிட்டுக்குன்னு குத்துவோம், அப்படியே மண்புழு 5-6 ஓடி வந்துடும், அப்படியே பிடிச்சி தூண்டி முழுகச்சு போட்டு 10 கழுத்தை பிடிச்சி கொண்டு சாப்பிட்டோம். இப்ப எல்லாம் போச்சு. இப்ப மண்புழு தனியா ஒரு உரக்கடங்கு வச்சு வளர்க்குறான். மண்புழு தயாரிக்கிறது மண்ணை நஞ்சாக்கி நாசமாக்கி கொண்டு விட்டு செயற்கை. அன்னைக்கு 2 குழந்தை பிறது, நிறைய குழந்தை பிற ஆற்றல் வச்சுருந்தான். 2 மேலே பெறாதையா, 2 மேலே பெறாத, நாம் இருவர் நமக்கு இருவர். அப்புறம் பார்த்தா நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு அதுக்கு இன்னொருவர். அது இப்போ அன்னைக்கு குழந்தை பெறுகிற ஆற்றலை பெற்றிருந்தார்கள் மக்கள். குறைக்கிறதுக்கு கண்ட 2 மேலே பெற வேணாம்னு குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை பரப்புரை செஞ்சுக்கிட்டு இருந்தான். வேணா வேணா அதிகம் பெற்றாத 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 பெற்றாதேன்னு. சரியாக 25 ஆண்டுகள், சரியாக 25 ஆண்டு தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையம் வா, செயற்கை கருத்து. ஏன் முடிஞ்சு, சோழி முடிஞ்சு. மரபணு மாற்றப்பட்ட உணவை விதைகளை உணவை சாப்பிட்டு சாப்பிட்டு மானுட மனு மரபணு மாறிவிட்டது. இதை நல்லா கவனிச்சுக்கணும். நீங்க 3 குழந்தைக்கு புற்றுநோய் வருது, ஏன், சிகரெட் பிடிச்சதா, இல்லை தண்ணி அடிச்சதா, எதனால, தாயின் மாரில் இருந்த அந்த பால் நஞ்சாயிட்டது.
தாயின் மார்ல இருந்து வந்த பால் எப்படி நஞ்சாச்சு? தாய் உட்கொண்டா உணவு எப்படி? நம்ம பேசுறதெல்லாம் இன்னைக்கு அவனுக்கு வந்து வேடிக்கையா தெரியும். இவங்க எப்பவுமே இப்படிதான் பேசுவாங்கன்ட்டு. எங்களை விட்டால் நாதியே கிடையாது இந்த தமிழ் சமூகத்திற்கு. அதை நல்லா கவனிச்சுக்கணும். இந்தியாவிற்கே கிடையாது, உலக பொதுமைக்கான அரசியலை எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் உலக பொதுமைக்கு ஒரு வேதத்தை வைத்தது போல, ஒரு மறையை வைத்தது போல, அவன் பிள்ளைகள் நாங்கள் உலக பொதுமைக்கான அரசியலை வச்சிருக்கோம். இமயமலை சுற்றி 15,000 பகுதியில் இருந்து பனிப்பாறையில் உருகி ஓடி வருது நன்னீர். வட இந்திய நதிகள் வற்றாம தண்ணீர் இருக்கிறது காரணம் தான். 2030 85 விழுக்காடு அந்த நன்னீர் உருகி ஓடிடும். 85 விழுக்காடு. அப்ப என்ன ஆகும், எவ்வளவு பெரிய நீர் பஞ்சத்தை இந்த நாடு சந்திக்க போகிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எங்களுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார், இன்னைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து இந்த பூமியிலே வாழ இடம் இருக்காது, இல்லை என்றால் ஆழ்ந்து கவனத்தில் வச்சுட்டு வேலை செய்யணும். தேர்தலுக்கு எல்லாரும் பரப்புரைக்கு போயிட்டாங்கன்னு அது ஓட்டுக்கு, இது நாட்டுக்கு. அது எப்ப வேணாலும் செய்யலாம், எப்ப வேணாலும் செய்யலாம். இதுதான் மிக முக்கியமானது. பசி வந்தா 10 பறந்துடும் அறிவு மூதாட்டி அவை. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, ஈகை எல்லாம் தொலைஞ்சு போயிருமிடான்றா. அந்த நிலைக்கு என் தேசத்தின் துடிகள் போகக்கூடாதுங்கிறது நம்ம இந்த நின்று பாட்டுக்கோம். முச்சந்தில இருந்துட்டு கத்திக்கிட்டு நினைக்காதீங்க. ஒரு நாள் நம்மகிட்ட அதிகாரம் வந்துச்சுன்னா போடாங்க திருப்பட சட்டத்தை நகலை கொடு, சட்டத்தை கொடு, இந்தரா பட்டம் விட்டு விளையாடுறா. அவரு ஹரிசிம்ரத் அந்த கௌர்பாதல் சிரோமணி அகாலி தளத்தினுடைய மாநிலங்களை உறுப்பினர். அவர் தான் இந்த உணவு பதப்படுத்துதல் துறையினுடைய அமைச்சர். ஒரு தன்மானம், அவன் நல்லா ஆத்தாளப்படுக்கு பிறந்திருப்பா, சோர் போட்டு சாப்பிட்டுருப்பா, படக்குன்னு கழிச்சு மூஞ்சி நிச்சுட்டு போயிட்டேன்ட்டான். பதவி அது உன்ன போட அப்படி. நீ ஆழமா கவனிக்கணும். வந்து மாடுகளை தகர்த்தான். என்ன தற்சார்பு வாழ்க்கை, இந்த உழவர் குடி வாழ்க்கை. உங்களுக்கு விளங்கும்படி சொல்றேன் பாருங்க. மாடை வச்சு உழுவோம், டிராக்டர் வச்சு உழக்கூடாது. இங்க பாருங்க, 60 கிலோ எடை இருக்கிற நாம் நடந்து போனாவே அந்த தரையில் எதுவுமே முளைக்காது. 60 கிலோ எடை இருக்கிற நம்ம அப்போ 6 டன் எடையுள்ள உழவு இயந்திரம் டிராக்டர் போனா என்ன முளைக்கும் பாரு. இங்க பாரு, கெட்டிப்பட்ட இறுகின தரையில் பயிர் முளைக்காது, புல்லு தான் முளைக்கும். இவனா பாத்துக்க, போய் பாத்துக்க, அருகம் புல்லு அந்த கோர புல்லா வளர்ந்துருக்க பாரு, இறுக்கமா இருக்கும். அப்போ உழவு எந்திரம் வச்சுதான் நம்ம உழுவு, நம்ம கலப்பை வச்சு தான் உழுகணும். அதான் நம்ம முன்னோர்கள் வகுத்தது. இவன் என்ன பண்றான், இந்த மாடை வச்சு இவன் உழுகிறான். சரி, மாடை வச்சு விதைக்கிறான், விதைச்சு விளைய வைக்கிறான், மாட்டை கொண்டாந்து வீட்டில் கட்டுறான், அது சாணி போடுது, அதை எடுத்துக்கொண்டு உரக்கு ஒரு ஒரு குப்பைக்குழி வெட்டுறான், அதில் சேமித்து வைக்கிறான். 6 மாதத்துக்கு அது அப்படியே கிடந்து நல்ல உரமாயிருது. மாட்டுக்கு போடுற வைக்கோல், புல், கழிவு எல்லாத்தையும் தூக்கி இங்கே கொட்டி வச்சுக்கிறான். அப்புறம் அந்த கோடை காலத்தில் இந்த குப்பையை ஏற்றி வரப்பை முறித்து வண்டியை அப்படியே மாடை சுமந்துட்டு வருது. வண்டியில் கொண்டாந்து நிலம்பு உரம் தூவி விடுறான், இயற்கை உரம். நல்லா கவனிக்கணும். வரப்போகிறத்துல இருக்க கொழிஞ்சி அவரை செடியை வெட்டி வெட்டி உள்ள மடக்கி தண்ணியை விட்டு உழுது விவசாயம் செய்கிறான். நெல் விளையுது, நெல் விளந்தோடனே அப்பா சொல்கிற மாதிரி அடி காட்டுக்கு விட்டுறான், உரம் நடு மாட்டுக்கு விட்டுறான், முனி வீட்டுக்கு வந்துடுது நெல். இப்போது இது வைக்கோல், அதுக்கு கொடுத்துட்றோம், அது உரமாக திருப்பி கொடுத்துருது சாணியா. இப்போ இந்த நெல், நெல்லை தீட்டுறோம், அது புனையில் பற்றும், சுற்றி காலால் மிதித்து நெல்லை உதுத்து விடும். எவ்வளோ ஒன்றா உழைக்குது பாருங்கள் மாடு. இப்போ இந்த நெல்லை எடுத்து அரைக்கிறோம், அரிசி ஆக்கிறோம், சோறு நமக்கு, தவிடு மாட்டுக்கு, சரிபாதி பங்கு போட்டுக்கிறோம். எப்படி தற்சார்பாக இருக்கு பாருங்க. அப்புறம் அப்புறம் இந்த பழைய சோறு இருக்கு, மிச்ச கஞ்சி இருக்கு, சோறு வடித்த தண்ணி இருக்கு, அதை கொண்டு தொட்டியில் ஊற்றி கலக்கி விட்டு கொஞ்சம் தவிட போட்டு தண்ணி காட்டுறோம், குடிச்சிக்கிறது, அப்புறம் திருப்பி உழுகுது. இது என்ன செய்யுதுன்னா, ஒரு தற்சார்பு வாழ்க்கை ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. அதனால தான் உழவன் மாட்டுக்கென்று தமிழன் ஒரு விழா வச்சான்னா மாட்டு பொங்கல்னு. இதுக்கு தான்
விளங்குதா? இப்போ என்ன பண்றான், இந்த உழவு எந்திரன் டிராக்டர் கண்டுபிடிச்சிட்டான், 6 டன் 8 டன் கண்டுபிடிச்சிட்டான், முதலாளி சந்தைப்படுத்துறதுக்காக மாடுகளை வாங்கி பலாயிரக்கணக்கான மாட்டை கொண்டு போச்சுட்டான். இப்ப இந்த மாடு இருக்கிற வர அவன் உழுவான், மாடு இருக்கிற வர இயற்கை சாணி இருக்கும். அப்ப இந்த மாட்டை காலி பண்ணணும். அதுக்கு என்ன பண்றான், இந்த ஜல்லிக்கட்டு இருக்கிற வர நாட்டு மாடு, இந்த சீம பசு போடுது பாரு, இந்த நம்ம தரு ஜெர்சி, அது உரமாகாது. நம்ம மாடு சாணி போட்டோன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு, அதுல பூச்சி வந்துடும், புழு வந்துடும், ஒரு உயிர் வந்துடும். இந்த நாட்டு இந்த சீம மாட்டு பசு, இந்த ஜெர்சி மாட்டு போட்டுருக்க கண்ணுக்கு அந்த சாணியை பாரு, ஒரு இலை வராது, காஞ்சி காத்தடிச்சோன்னா பறந்து ஓடிடும். நம்ம கண்ணுக்குட்டி இருக்குவாரு, நாட்டு மாட்டு கண்ணுக்குட்டி அவுத்து விடு, நிக்கவே நிக்காது, அங்கிட்டு துள்ளும் இங்கிட்டு துள்ளும், அந்த சீம பசு போடுற கண்ணுக்குட்டி அவுத்து விடு, நகராது. சிரிக்காத நீ வேணா சோதிச்சு பாரு, ஒரு தடவை அவுத்து விட்டு தான் பாரு, விட்டு பாரு, நகராது. அதுல பாரு, இந்த ஜல்லிக்கட்டுல என்ன பண்றான், இந்த காளை மாடுகள் இருக்கிற வரை நாட்டு மாட்டு இனத்தை அழிக்க முடியாது, அது என்ன பெருகிக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த நாட்டு மாட்டு இனத்தை அழிக்கணும்னா அவன் என்ன செய்யறான்னா, இந்த ஜல்லிக்கட்டை மாடை வதைக்கணுங்கிற பேர்ல நம்மளை பழி சுமத்தி அதை அடிக்க பார்த்தான், அங்க நம்ம திமிரி எழுந்துட்டான். இப்ப என்ன பண்ணிட்டான், இந்த காளை மாட்டை நீ இனப்பெருக்கத்துக்கு பயன்படுத்தக்கூடாது தடைன்ட்டான். அப்ப எப்படா இனப்பெருக்கம், நாங்க ஊசி போடுறோம், இது தரம் இல்லையா, எங்கோ ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்காரன் தயாரித்தர ஊசி தரமானதா, அது என்ன சொல்றான், அது இனி காலமாடே போடாது, ஆண் கண்ணுக்குட்டியே வேணாம், அப்படி ஒரு ஊசி வச்சிருக்கோம், வெறும் கிடேரி பசுமாடா தான் போடும், அது உங்களுக்கு நல்லா பால் தரும், நிறைய பால் தரும். இவங்களும் எத்தனாயிரம் பச்சை மட்டை வெட்டி வச்சுக்கிட்டு அடிக்கிறது எனக்கு புரிய மாட்டது, ஆனா பச்சை மட்டை அடி உறுதி, அது உறுதி உறுதி உறுதி, கன்ஃபார்ம். எப்படி இருக்கு பாரு, இன்னும் கொஞ்ச நாள் போனா எதுக்கு கல்யாணம் பண்றீங்க, அத நேரடியா சேர்க்கை கருத்தரிப்பு இருக்குது, அங்க வந்து ஒரு ஊசியை போட்டுக்கிட்டு பிள்ளைய பார்த்து போங்க, கட்டாயம் சொல்லுவாங்க. ஏதா ஒருத்தம் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கா, இன்னும் பல பைத்தியங்களை வேற வர இருக்கு. ஒரு தம்பி போட்டிருக்கான்ல, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியா தான் பேசுறோம், கொடுவராசி பாருங்க. அப்ப இந்த இந்த தற்சார்பு வாழ்க்கை முறை அடிக்கிறான், நமக்குள்ள ஒரு நிறக்க வச்சு இருக்கிறதுல நம்மளை வீழ்த்தினான், நம்ம கருப்பாக இருந்தோம், கூழ் குடித்தோம், கூழ் வந்து என் நிலத்தில் விளையும், நல்லா விளையும், கம்பு என் நிலத்தில் விளையும், வரகு என் நிலத்தில் விளையும், அதை சாப்பிட்டுட்டு இருந்தோம், நல்லா நல்லா உரமாக இருந்தோம், குதிராவளியெல்லாம் வயல் ஓரத்தில் 4 ஓரத்துலையும் சோளம் குதிராவளி தான் போடுவோம், மிளகா செடினா 4 வரப்புலையும் ஆமணக்கு கொட்டமுத்து போட்டுருவோம், ஏன் கொட்டமுத்து போட்டான், பைத்தியக்கார ஒன்றும் இல்லை, இந்த மிளகா செடி கத்தரி செடியை தாக்க வருகிற பூச்சிகள் புழுக்கள் இது தடுப்பு அரணாக நின்று என்னுடைய கொட்டமுத்து ஆமணக்கு செடி நின்றுது, இந்த கொட்டமுத்து இலை இந்த புழுகளுக்கு ரொம்ப சுவையான உணவு, அங்கேயே நின்றுவார், கீழே இறங்க மாட்டார், போட்டிருக்கான் பாரு, வேலி கட்டியிருக்கான், அப்பவே கம்பி வேலி போட்ட மாதிரி போட்டிருக்கான் ஆமணக்கு செடியை வச்சு, தமிழன் அறிவாளி, அவன் மாதிரி ஒரு அறிஞன் கிடையாது. அதான் என் தம்பி துருவனோட பிரச்சனை, வெள்ளக்காரன் அனுப்புனாங்க, அவன் அவன் இருந்தானா நாம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்ட்டான். அப்ப இது விவசாயி எதுக்குன்னா, இப்ப சந்தைப்படுத்துதல் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கத்தரி மிளகாய் இதெல்லாம் போடுவோம்ல, அதிகாலையில் பனி கொட்டும், 5 மணிக்கு பொழுது விடுகிறதுக்கு முன்னாடி போயிடுவோம், நாங்கள் போய் குடும்பமாக தம்பி தங்கச்சி அம்மா அப்பா எல்லாரும் கத்தரிக்காயை பறிப்போம், பறித்து பொட்டி பொட்டியாக கொண்டு வந்து கீழே நிறைய சாக்கை போட்டு அது மேலே கொட்டி வச்சுருவோம், கொண்டு பறக்குவோம், என்ன பறக்குவோம், பூச்சி கத்திரிக்காயை பறக்குவோம், பூச்சி கத்திரிக்காயை பிறக்கி ஒரு பொட்டியில் எடுத்துக்கிடுவோம், இந்த நல்ல கத்திரிக்காயை அப்புறம் மூட்டை மூட்டையாக கட்டி சந்தை கொண்டு போயிடுவோம், பார்த்துக்கிறீங்க நிலைமை, விவசாய நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறீங்க, தரமான பொருளை விற்பனைக்கு தள்ளிடுது, இந்த பூச்சி கத்திரிக்காயை எடுத்துகிட்டு போயிட்டு பூச்சி இருக்கிற பகுதியை அறுத்து